ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல இன்றைக்கி நான் 43வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 72 கிலோ 650 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் என்னோட சேர்ந்து நீங்களும் உங்கள் வெயிட் லாஸை ஹெல்த்தியாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு என்ட்ரி பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்களும் என்னோட சேர்ந்த மாதிரி உங்களோட வெயிட்டையும் லாஸ் பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசி ஜூஸ் குடித்தேன். என்னடா இது ஏபிசி ஜூஸ் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்னடா ஏசி ஜூஸுன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்கிட்ட பீட்ரூட் இல்லை, அதனால் ஆம்லாவும் கோகோனட்டும் இது ரெண்டு மட்டும்தான் இருந்தது. அதனால் இது ரெண்டு மட்டும் போட்டு இன்றைக்கி நான் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கிட்டேன். நான் இதில் என்னென்ன ஃப்ரூட்லாம் கலந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இருந்தது, அப்புறம் வந்து கொஞ்சம் கிரேப்ஸு, பப்பாயா இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு பனானா கட் பண்ணி போட்டு மாதுளை பழம் வச்சுருந்தேன். அந்த மாதுளை பழம் போட்டு கொஞ்சமாக வந்து இதில் ஏலக்காய் பொடியும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாலடாக நான் எடுத்துக்கிட்டேன். இந்த சாலட் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 200 கிராம் கிட்டே வந்தது. அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுலேயே கொஞ்சம் ஒரு சின்ன கொய்யா இருந்தது, அது ஒரு 11 மணிக்காக வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் சாதம் நான் செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேரட் சாதம் அவங்க சாப்பிட்டதாக வந்து பிக்சர் போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஆசையாக இருந்தது, நம்மளும் கேரட் சாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து கேரட் சாதம் வந்து 100 கிராம் நான் எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து பாவக்காய், ரொம்ப நாள் கழித்து எனக்கு பாவக்காய் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, செய்யவே மாட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்து பாவக்காய் செய்யணும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி செய்யணும் சொல்லிட்டு பாவக்காய் கிரேவி பண்ணியிருந்தேன். பாயில்டு 2 எக் எடுத்துக்கிட்டேன். நான் 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழம் ஒரு 5-6 பீஸ் இருக்க மாதிரி நாவல் பழம் எடுத்துக்கிட்டேன். நாவல் பழம் இந்த தொகுப்பாக இருக்கிறதுனால நல்லா பசியை கட்டுப்படுத்துறதுனால உங்கள் இந்த சீசனில் நாவல் பழம் ஈஸியாகவே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ்க்கு நாவல் பழத்தை வாங்கிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு எப்பவும் போல் டின்னர் எடுத்துக்கல, படுக்கும்பொழுது ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்காக நம்ம சேனலில் லைவ் போட்டு 10 மணிக்கு தான் நான் லைவை முடித்தேன். அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு என்னோடய டயட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். மார்னிங் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணேன், ஈவினிங் நைட் என்னால் பண்ண முடியல. இதுதான் இன்றைக்கி என்னோடய டயட் சார்ட்டாக இருந்தது. நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணீங்க உங்களோட டயட்டை அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.